वेलकम टू केबल्स प्लेस टेक चैनल वीडियो में ना पाक पोरोम्ना और डिजिटल मीटर वित् ऑप्टिकल पवर पाक चीप अंड बेस्ट कुरंज रेट और मीटर पता पापा टू चैनल फिक्सडा डीबी लेवल मीटर अभी फिक्सडा चेनल मटा पाक ना मेनुला पाक मुझा इोड रेट वो रूप इतनी ना वांग अब मार्कोनी अभी कंपनियो और आरएफ ऑप्टिकल मीटर बैटरी चार्ज पड़ी नम्बर यूस पड़ी आन आफ स्विच को वाणाना आफ पड़ा इतना आन पड़ा अद्त चार्जिंग वो 12 वोल्ट 1 एम्पियर अडाप्टर सेटा बॉक्स यूस पड़े अडाप्टर चार्ज पड़ी चार्जिंग चेक पड़ी पाक चार्ज पड़े चार्जिंग और इंडिकेटर लाइटों को वे वो फिक्सडा रेडे अलग पाक मुझा एस पद यू मुपुर पाक அதுக்கடுத்து OFC சிக்னல் ஆப்டிகல் பவரும் உள்ள கொடுத்து பாத்துக்கலாம் அதுக்கடுத்து ஏசி டிசி வோல்டேஜும் பாத்துக்கலாம் ஏசியில் வோல்ட் வந்துனா ஏசியிலையும் டிசியில் வோல்ட் வந்தால் டிசியிலையும் கரெக்டாக காட்டும் இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது வந்து லைவாக டெஸ்ட் பண்ணிடுவோம் இந்த 2500 ரேட்டுக்கு இது ஒர்த்தா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோலே நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இதில் ஆப்டிகல் பவரை எவ்வளோ அக்யூரஸியாக காட்டுது அப்படின்னு பார்ப்போம் இப்போ வார ஆப்டிகல் பவர் வந்து -3.81 டிரான்ஸ்மிட்டர் சிக்னல் வந்து வந்துகிட்டு இருக்கு இது அப்படியே இதில் வந்து கொடுப்போம் எவ்வளோ காட்டுதுன்னா -2 வந்து காட்டுது அதாவது ஒரு டிபி வித்தியாசம் வந்து காட்டுது அதாவது -3 வருதை -2 அப்படின்னு காட்டுது சரி ஓகே அதுக்கடுத்து ஒரு ஆர்எஃப் சிக்னல் வந்து கொடுத்துருவோம் இது வந்து டிசிஎல் உள்ள ஆர்எஃப் சிக்னல் தான் அதாவது செட்டா பாக்ஸுக்கு வர இன்புட்டை வந்து இதில் வந்து டைரெக்டாக இதில் கொடுத்து எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம் இதுக்கும் டிவிசர் C30க்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இதில் வந்து எவ்வளோ காட்டுதுன்னா S11 வந்து 70 வாரமாக காட்டுது U30 வந்து 67 காட்டுது இது அப்படியே இந்த இதில் பார்த்துருவோம் இப்போ வந்து S11 வந்து இதில் யாரே செட் பண்ணி தான் வச்சுருக்கோம் இதில் 70 காட்டுது இது அப்படியே இதில் கொடுத்து பார்த்துருவோம் ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னா அனலாக் மீட்டரில் வந்து 15 dB வேரியேஷன் இருக்கும் இதில் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதில் 70 காட்டிச்சு இதில் வந்து 71 வருது ஆனால் 38 MER இதில் ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா இதில் வந்து MER பார்க்க முடியாது ஒன்லி ஆர்எஃப் லெவல் மட்டும்தான் பார்க்க முடியும் MER பார்க்க முடியாது லெவல் வந்து 71 வருது இதில் வந்து 70 வர மாதிரி காட்டிச்சு ஓகே அடுத்து U30 பார்ப்போம் U30 வந்து 67 இது காட்டுது நம்ம இங்கே இதில் U30 வச்சுக்கிடுவோம் U30 வந்து மாற்றியாச்சு இல்லை முன்ன பின்ன மாற்றணும் இல்லை ஃபிக்ஸடாக இருக்கனால ரெண்டுமே சைட்லேயே பார்த்துக்கலாம் ஓகே இப்போ இதில் 67 காட்டுதை அப்படியே இதில் கொடுத்து பார்த்துருவோம் இதுலேயும் அதே 67.8 அதாவது 68 எப்படி பார்த்தாலும் ஒரு டிபி மட்டும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது அதுமே ஆப்டிக்கல் கொடுக்கும்போதுமே ஒரு -3 வார இடத்துல -2 வார மாதிரி காட்டுது இது ஓரளவு இந்த ரேட்டு 2500 ரூபாய்க்குல இது ஒர்த்து தான் அதுக்கடுத்து இதில் பிரச்சனை என்ன அப்படின்னா இதில் வந்து MER பார்க்க முடியாது MER ஓரளவு அக்யூரஸி இல்லைனாலும் ஓரளவு காட்டுதமாக இருந்திருந்துன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அடுத்து ஏசி பவரையும் டிசி பவரையும் கொடுத்து எந்த அளவுக்கு அக்யூரட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு வந்து நம்ம இங்கே அதுக்குள்ளே செட்டப் இல்லாதனால நம்ம கண்ட்ரோல் ரூமில் போட்டு செக் பண்ணி இந்த வீடியோவில் இணைக்கிறேன் நம்ம வீடியோவில் பார்க்குற எல்லா பொருளையுமே செக் பண்ணதுக்கு இந்த கேபிள் ரூமில் தான் நம்ம யூஸ் பண்ணுதோம் இந்த டிசி பவர் சப்ளை இடிஎஃப்ஐ எல்லாமே இந்த ரூமில் தான் கண்டினியூவாக போட்டு ரன் பண்ணி தான் நம்ம எப்போவுமே செக் பண்ணுவோம் இப்போது இந்த டிசி பவர் சப்ளையிலேருந்து எவ்வளோ வோல்ட் வருது அப்படின்னு C30 ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கடுத்து அந்த மார்க்கோனி மீட்டரில் கொடுத்து ரெண்டும் எந்த அளவுக்கு அக்யூரட்டாக இருக்குது அப்படின்னு பார்ப்போம் 39.4 வோல்ட் வந்து அவுட்புட் வருது இப்போ இதை இதில் கொடுப்போம் எவ்வளோ காட்டுது அப்படின்னு பார்ப்போம் டிசியில் 39 வோல்ட்டு காட்டுது ஆனால் ஏசிலேயும் 78 வோல்ட்டு அப்படின்னு காட்டுது அதாவது டிசி அவுட்புட்டை கரெக்டாக காட்டுது ஆனால் ஏசிலேயும் சம்மந்தம் இல்லாமல் ஒரு அளவை காட்டுது சரி ஓகே இப்போ இதை லைனை ஓட்டி விட்டுருவோம் அடுத்தது வந்து நம்ம ஏசி பவர் சப்ளையை கொடுத்து பார்ப்போம் அதில் வர வோல்ட்டை கரெக்டாக காட்டுதா அப்படின்னு பார்ப்போம் அது ஃபஸ்ட்டு எவ்வளோ வருது அப்படின்னு பார்ப்போம் 73 வோல்ட் வந்து ஏசி இன்ஜெக்டர்லேருந்து வருது இந்த 73 வோல்ட்டை இதில் கொடுத்து பார்ப்போம் எவ்வளோ வருது அப்படின்னா ஏசியில் 72 வோல்ட் வருது ஆனால் டிசிலையும் 36 வோல்ட்டு காட்டுது
கொஞ்சம் வேரியேஷன் இருக்க தான் செய்யுது. அடுத்து ஆர்டிஎல் சிக்னலில் அதிக மைனஸில் எவ்வளோ காட்டுது, ப்ளஸ்ஸில் எவ்வளோ காட்டுது அப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இது நம்ம ரூமில் உள்ள மோடம் மைனஸ் 14.49 ஆப்டிக்கல் பவர் கொடுத்துருக்கோம். இது ஓடிட்டுருக்க மோடம், இந்த பவரை அப்படியே மார்க்கோனியில் கொடுத்து பார்ப்போம் எவ்வளோ அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். கொடுத்தாச்சு, ஓஎஃப்சியில் மைனஸ் 14 காட்டுது, அப்போ ஓரளவு கரெக்டாகவே காட்டுது, அதுக்கு எதுவும் வித்தியாசம் இல்லை. அதிகபட்சம் மைனஸ் எவ்வளோ வர காட்டுது அப்படின்னு பார்ப்போம், மைனஸ் 20, அதுக்கடுத்து லோ ஆகிடுது. அப்போ அதிகபட்சம் மைனஸ் 20 வரை பார்க்க முடியும், அதுக்கு மேலே வரதை பார்க்க முடியாது. ஓகே, இப்போ ப்ளஸ்ஸில் எவ்வளோ வர பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இது சார்போட இடிஎஃப்ஐ அவுட்புட் 15.68 வருது. இதை அப்படியே இந்த மீட்டரில் கொடுத்து பார்ப்போம் எவ்வளோ அளவுக்கு காட்டுது அப்படின்னு. ப்ளஸ்ஸு 7 அப்படின்னு காட்டுது. ஸோ இது வந்து ப்ளஸ்ஸு 7 டு மைனஸ் 20 வரை தான் பார்க்க முடியும். ப்ளஸ்ஸு 7க்கு மேலே வர ஆப்டிக்கல் பவர் வந்து டைரெக்டாக இதில் பார்க்க முடியாது. இதுவுமே ப்ளஸ்ஸு 20 வரை பார்க்க அளவுக்கு இருந்திருந்ததுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இது இதில் ஒரு மைனஸ் தான். இதோட விலை வந்து 2500 ரூபா. இது இந்த ரேட்டுக்கு ஒருத்தா அப்படின்னு பார்த்தோம்னா, மீட்டரே இல்லாதவங்க இல்லை அனலாக் மீட்டர் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி டிஜிட்டல் மீட்டர் வந்து வாங்கிக்கலாம். இது அதுக்கு இதுக்கும் 1 பாயிண்ட் தான் லெவல் வந்து வித்தியாசம் இருக்குது. இதில் பெரிய மைனஸ் என்னெல்லாம்னு பார்த்தா, இதில் வந்து எம்இஆர் வந்து பார்க்க முடியாது. எம்இஆர் பார்க்க மாதிரி இருந்திருந்துன்னா இன்னும் இந்த ரேட்டுக்கு இது பெஸ்ட்டாகவே இருந்திருக்கும். அதுக்கடுத்து ஏசிடிசி அந்த பவரு பார்க்கறதுல வந்து சின்ன பிரச்சனை இருக்குது. அதாவது என்னென்னா, அளவு வந்து ஓரளவு அக்யூரேட்டாக காட்டினாலும் டிசி பார்க்கும்போது ஏசிலையும் அளவு காட்டுது, ஏசியை பார்க்கும்போது டிசிலையும் அளவு காட்டுது. இந்த குழப்பங்கள் வந்து இருக்குது. ஸோ நம்ம எந்த இதில் செக் பண்ணுதோம் அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சு செக் பண்ணால் தான் ஈஸியாக ஒரு ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து ஆப்டிக்கல் பவர் வந்து ப்ளஸ் 7 டு மைனஸ் 20 வரை தான் பார்க்க முடியும். இப்போ மைனஸ் 20க்கு மேலே ஒரு இன்டர்நெட் சிக்னல் வந்ததுனாலும் அதில் பார்க்க முடியாது. இடிஎஃப்ஐயில் இருந்து வர ப்ளஸ் 16 டிபிஎம், ப்ளஸ் 15 டிபிஎம் அந்த மாதிரி ப்ளஸ்ஸில் வர சிக்னலையும் பார்க்க முடியாது. அதிகபட்சம் ப்ளஸ் 7 டு மைனஸ் 20 வரை தான் பார்க்க முடியும். அதுக்கடுத்து ஃபிக்ஸடாக தான் நம்ம அந்த ஃப்ரீக்குவென்சி வந்து பார்க்க முடியாது. அதாவது S11 U30 தான் பார்க்க முடியும். நம்ம ரெண்டாவது வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணி இதில் பார்க்க முடியாது. ரேட்டுக்கேற்ற இப்போ ஸ்பெசிஃபிகேஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அதனால் வாங்குது வாங்காததும் உங்களோட விருப்பம். மேலும் இது போன்ற டெக்னிக்கல் தகவல்களுக்கு நமது கேபிள்ஸ் ப்ளஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.